ஹே வாட்ஸ் அப் மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயரோட தேர்ட் ஆனிவர்சரி ஈவெண்ட் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஃப்ரீ ஃபயரோட மூணாவது பர்த்டே ஓப்பன் ஆயிருக்கு. மூணு வயசு குழந்தை தான் ஃப்ரீ ஃபயரு. ஸோ அதுக்கு ஈவெண்ட் வந்திருக்கு, ரெண்டு ஈவெண்ட்டு, டைம் கேப்சூலு, அதுக்கப்புறம் சாரி டைம் டனலு, இன்னொன்று வந்திருக்கு, ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு. அது என்ன ஈவெண்ட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணை தட்டி விட்ருங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வேறு வீடியோ தான் போடலான்ட்டு இருந்தேன், கட்சியில் பார்த்தா இதுக்கே டிசைட் பண்ணியாச்சு, போட்டுருவோமே போட்டு பார்ப்போமேன்ட்டு. சரி வாங்க, இன்னைக்கு ஈவெண்ட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. தேர்ட் ஆன் ஆன்சரின்ட்டு ஒன்று வந்திருக்கு பாருங்க, வாய் வேறு உழருது என்னன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு, டைம் டனல், கேப்சூல் ஸ்டோர்ன்ட்டு ரெண்டு ஈவெண்ட் வந்திருக்கு. கேப்சூல் ஸ்டோரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ கேப்சூல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஈவெண்ட் அது. ஆனால் 23ஆம் தேதி மட்டும் அது அன்லிமிட்டட் ஆகுது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் 13ஆம் தேதி ஒரு நாளைக்கு 5 டோக்கன் தான் எடுக்க முடியும். ஒரு மேட்ச் ஒன்று 5 மேட்ச் ஆடினா போதும், 5 டோக்கன் கிடச்சிரும். ஆனால் 23ஆம் தேதி அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடினாலே 5 டோக்கன், அதோட கணக்கே கிடையாது. நீங்கள் 10 மேட்ச் ஆடினா 50 டோக்கன் கிடச்சிரும். 100 மேட்ச் ஆனால் 10 மேட்ச் ஆனால் 50 கணக்கு போட்டுக்கோங்க. நான் மேக்ஸில் வேறு கொஞ்சம் வீக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பார்த்துருவோம். அடுத்தது ஈவெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபீமேல் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஜோக்கரோட ஃபீமேல் பண்டில் தான் கிராண்ட் ப்ரைஸு. ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து நீங்கள் மேக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் தான் அந்த ட்ரெஸ் எடுத்த பிறகு தான் நீங்கள் மஞ்சள் கலர் அந்த கேப்சூலில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பர்பிள் கலர், அதாவது வயலட் கலராக பர்பிள் கலர் கலர் வேறு ஒழுங்காக தெரியல. ஸோ அதை நீங்கள் வந்து மேக்ஸ் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தான் மஞ்சள் கலரை சார்ஜ் பண்ணவே முடியும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராண்ட் ப்ரைஸ் கிடைக்கும். அந்த மாஸ்க் நல்லா இருக்கான்னு கேட்டால் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆல்ரெடி எனக்கு இந்த மாதிரி 2 மாஸ்க்கு கொடுத்துட்டானுங்க, அப்போ கூட எனக்கு இந்த மாஸ்க் பிடிக்கல. ஒரு மாதிரி ஃபேஸில் பெருசாக மாட்டி விட்ட மாதிரி இருக்குது. ஏதோ இந்த நாய்க்கெல்லாம் கடிக்கக்கூடாதுன்ட்டு மாட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எனக்கு தோணுது. ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உண்மையும் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். என்ன கேட்டால் ஹார்லி குயின் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹார்லி குயின் படம் சூசைட் ஸ்குவாடு. ஸோ அதில் வர அதே ட்ரெஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட காப்பி அடிச்சு வச்சுருக்காடுங்க. மற்ற ப்ரைஸ்லாம் பார்த்தா சுமார் தான். ஸோ அடுத்தது டைம் டனலுக்கு போயிடலாம். ஸோ டைம் டனலில் என்னெல்லாம் வருது, அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். ஸோ அதில் அந்த பெருசாக ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கத்தி சொல்கிற மாதிரி, அதை நீங்கள் டச் பண்ணால் ஷேர்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை ஷேர் பண்ணிடுங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரியும் 3 நாளைக்கு சமோனா ட்ராப்பும் கொடுக்குறானுங்க. ஸோ என்னன்னு தெரியல, ஆரம்பிச்சதுலேருந்து வாய் உளறிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷின் டச் பண்ணிங்கன்னா அது எம்டியாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து ஏதோ ஒரு அவன் சொல்லுவான் எத்தனை கேரக்டரை செலக்ட் பண்ணுன்ட்டு, நீங்களே அதே உங்களுக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கேரக்டர் வந்து ஒரு டைமில் தான் ப்ராசஸில் இருக்க முடியும். அதுலேயும் இன்னொரு ப்ராசஸ் ப்ரோக்ரஸ்க்கு வந்து வேறு என்ன நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதாவது இருக்கிற எல்லா என்ன ஃப்ரீயாக கேரக்டர்லாம் ஃப்ரீயாக இருக்கும் அதை எல்லாத்தையும் கொடுத்து ரன் பண்ண விட்ருங்க. ஒரு சில மீது டைம் கம்மியாக இருக்கும். சில இதெல்லாம் பாருங்கள், எனக்கு ஒன்று வந்து 3 மணி நேரம், 4 மணி நேரம், இன்னொன்று 7 மணி நேரம், இன்னொன்று 23 மணி நேரம். ஸோ டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த டோக்கன், கோல்டு கலர் டோக்கன், அது கொடுத்துருவானுங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சும்மா ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தாலே போதும், இந்த கேரக்டர் கொடுத்தா வேஸ்ட் ஆகிடுமோ, இல்லாட்டி இந்த இருக்கிற கேரக்டர் தான் கொடுக்க முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த கேரக்டர் கொடுத்து ரன் கொடுத்தாலே போதும், டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு டோக்கன் வந்துடும். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு டோக்கன் கிடச்சிருச்சு. சரி நம்ம அதை வச்சு ஸ்பின் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா, மினிமம் 10 சேர்த்தா தான் ஸ்பின் பண்ண முடியுமா, அது முன்னாடி வரைக்கும் ஸ்பின் பண்ண முடியாது. மினிமம் 10 சேர்க்கணும், ஒரு நாளைக்கு 10 சேர்த்து முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு டோக்கனுக்குலாம் சிலதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, சிலது 10 மணி நேரம் ஆகுது. சரி அதுக்கப்புறம் என்ன தான் கொடுக்குறானுங்க, இது ஃபுல்லாக முடிச்சா இது வந்து அப்படியே லைட்டாக ஸ்னேக் அண்ட் ஆடுற மாதிரி இருக்குது, அப்படியே டைவ்ஸை போட்டு ரோல் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது நீங்கள் போயிட்டிங்க, ஃபஸ்ட் ஆனிவர்சரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு போயிட்டிங்கன்னா ஒரு கிரேட்டு கிடைக்குது, எபி 40 கிரேட்டு. செகண்ட் ஆனிவர்சரிக்கு போனால் ஒரு சர்ஃப் போர்டு கிடைக்குது, ஜோக்கர் சர்ஃப் போர்டு, நல்லா இருக்கான்னு கேட்டால் மட்டமாக தான் இருக்குது. அடுத்து தேர்ட் இதுக்கு போனீங்கன்னா ஒரு பேட்டு ஸ்கின்னு கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாமே ஒர்த்தான்னு கேட்டால், எனக்கு கேட்டால் பேட்டு ஸ்கின் மட்டும் தான் ஒர்த்து, மற்றதெல்லாம் ஒர்த்து இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ணுறேன் நான். ஸோ இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை சந்திக்கலான் இருக்காங்க. பாய் வர்டா.